பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி ஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை IIR. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. கர்நாடக மற்றும் கேரள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு வயநாடு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதில் கபினி அணை மட்டும் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பிவிட்டது. மற்ற அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. KRS அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 35,997 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் 124.80 அடி கொள்ளளவு கொண்ட KRS அணையின் நீர் மட்டும் நேற்று காலை நிலவரப்படி 110.60 அடியை எட்டியது. அதேபோல் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 55,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு உள்ளதால் கபிலா ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஒடுக்கிறது. இதன் காரணமாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல்லில் உள்ள மெயின் அருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது.